இங்க பாருங்க எவ்வளோ டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் டாக்ஸ். ஸோ அங்கே எவ்வளோ கியூட்டாக ஒன்று படுத்து கிடக்கு. சரியான காரங்க, பச்சை கலர்ல வேற லெவல்ல இருப்பாங்க. அபி ஊசி போட்டாச்சா? எங்க போட்டாங்க? கழுத்துலயா? இங்கேயா? இங்கேயா போட்டாங்க? ஹலோ எஸ்கேஆர், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வளர்க்குற அபிக்கு வந்துட்டு இன்ஜெக்ஷன் போட போகிறோம். ஸோ அந்த இன்ஜெக்ஷன் எங்கே போய் போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ கிராஸில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலில் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே எஸ்கேஆர், இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, அபிக்கு ஊசி போட போகிறோம். எஸ், அபிக்கு வந்துட்டு இன்ஜெக்ஷன் பண்ண போகிறோம். எதனால் அப்படின்னா, அது ஒரு குவஷன் கேட் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறோம். ஸோ அவனுக்கு வந்துட்டு அவளுக்கு பார்த்தீங்கன்னா தடுப்பூசி போடுறோம். ஸோ ஸோ 40 days முடிஞ்சிருச்சு, ஐ திங்க் 40 days மேலே ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு தான் நாங்கள் வந்துட்டு இன்ஜெக்ஷன் பண்ண போகிறோம். ஏன்னா சண்டே ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதனால் எந்த இடத்துல பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ளூ கிராஸ் ரோடு தெரியல உங்களுக்கு? ப்ளூ கிராஸ் ரோடு வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெசநகரில் ஒன்று இருக்குது. அண்ட் அது கிடையாது, இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிண்டியில் இருக்குது. ஸோ அங்கே தான் நம்ம போகிறோம். இது வரைக்கும் யாருமே அங்கே போய் ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். ஸோ நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம் உள்ளே போயிட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத. ஒட்டு மொத்தமாக நான் கூட காத்துறேன், முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணுறேன். நிறைய டாக்ஸ் இருக்கும், நான் ஒரு வாட்டி போயிருக்கேன். அண்ட் வந்துட்டு நிறைய டாக்ஸ் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்ஸ் இருக்கும், எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடாப்ஷன் கூட பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரோட்டில் அடிபட்டிருக்க டாக்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே வச்சுருப்பாங்க ப்ளூ கிராஸில். அண்ட் டாக்ஸ் மட்டும் இல்லை, கேட்ஸுமே நிறைய வச்சுருப்பாங்க. இப்போ கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா 4 PM, அங்கே போகிறதுக்கு எப்படியோ ஒரு 4:30 or 4:45 கிட்ட ஆகிடும் டிராஃபிக்லாம் கம்பேர் பண்ணுறதுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்குது கிளைமேட்டு. வெயிலே இல்லாமல் க்ளவுடியாக சூப்பராக இருக்கு. வா, இப்படி வரானுங்க பாருங்க. ஆக்சுவலாக அந்த கார் வச்சுருந்தாலே இதுதான் ஓட்ட தோணும் போல. எதிரில் வரவங்களாம் தெரியாமல் ஒரு மாதிரி ரகடாக ஓட்டு போகிறதா வந்துட்டு இந்த கார் வச்சுருக்கவங்க, ஆட்டோ வச்சுருக்கவங்க தான் ஓட்டுவாங்க. சீரியஸா சென்னையில இதே மாதிரி கிளைமேட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையா இருக்குங்க. வேற லெவல் தான் இருக்கும் கிளைமேட், இதே மாதிரி சென்னை சிட்டி சூப்பரா இருக்கும். அடிச்ச வெயிலுக்கு கிளைமேட் இந்த மாதிரியே கிளவுடியா மழை வர மாதிரியே இருக்கும், லைட்டா மழை பெஞ்சு லைட்டா இருக்கும். ஆக்சுவலா இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா கேரளால நான் பார்க்கணும் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு நாள் கேரளா கூட போனாங்க, கேரளா ரைடு இருக்கும் ஆசை, லாங்கா எங்கேயாவது போனோம் அதான் ஒரு ஆசையே. பட் இப்போ வரைக்கும் அதுக்கான சூழ்நிலை அமையல. நம்ம சேனல்ல ஒரு 10K சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஒரு லாங் ரைடு அடிச்சிடலாம். ஓகே, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல இப்போ ஒரு 8.8K சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் 2 days சீக்கிரம் நம்ம 10K ரீச் பண்ண போறோம். அந்த 10K ரீச் பண்ணதுக்கு அப்புறம் என்னால முடிஞ்ச ஒரு சின்ன ஹீரோ ரைட் தருவேன். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க கொடுக்குற சப்போர்ட்டை வச்சு நான் வந்துட்டு நிறைய வீடியோஸ் பண்ணி, நிறைய டிராவல் பண்ணி அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கேன். நம்ம சேனல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா பிராங்க் 1 ரீசெண்டா அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பிராங்க் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், பாருங்க. ஸோ அதே மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, எதனால அந்த ப்ரொஃபஷன் கேட்டுக்கு வந்துட்டு இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு குட்டி குழந்த மாதிரி, அதுக்கு வந்துட்டு சீக்கிரமா எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகும் டக்குன்னு அட்டாக் ஆயிருமா நானே கேள்விப்பட்டிருந்தேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அது ப்ராப்பராக இன்ஜெக்ஷன் போடணும், தடுப்பூசி போடணும், அதுக்கப்புறம் இயர்லி ஒன்ஸ் இன்ஜெக்ஷன் போடணும்னு சொன்னாங்க. ஸோ ப்ரைவேட்ல போனீங்க அப்படின்னா 2, 5, 3 அந்த மாதிரி ஆகும். அண்ட் வந்துட்டு நான் இப்போ வந்து கவர்மெண்ட் கொடுத்துட்டு போறேன், ஏன்னா 2, 5 இன்ஜெக்ஷன் போட்டாங்க பேமெண்ட் எதுவுமே இல்லை. ஸோ அதனால தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் போட்டோம் அப்படின்னு அவங்களே பக்கமாக நம்மளுக்கு சொல்லுவாங்க என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இப்போ நானும் என்னோட சிஸ்டரும் போயிட்டு இருக்கோம். முன்னாடியே வந்துரும், இதை தாண்டி தான் ஃபீனிக்ஸே போக முடியும். அதுதாங்க நான் காட்டுறேன் உங்களுக்கு, டீடைலா காட்டுறேன், ஃபுல்லா வீடியோ பாருங்க. ரீசெண்டா பாத்தீங்கன்னா சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. என்ன அப்படின்னா காருக்காரன் வந்துட்டு
வந்துட்டு அவரு ப்ராப்பரா ரோடு எம்டியா இருந்ததுனால நான் போயிட்டு தான் இருந்தேன், ப்ராப்பரா தான் போயிட்டு இருந்தேன், ப்ராப்பர் ஸ்பீட்ல தான் போயிருக்காரு. அண்ட் பின்னாடி நானுமே வந்துட்டு திங்க் பண்ணிக்கிட்டு நானும் பின்னாடி தான் போயிட்டே இருந்தேன். நானும் அந்த அளவு ஸ்பீட்ல தான் போறேன், நார்மலா ஒரு 20-30 தான் போயிருப்பேன், 30 கூட கிடையாது 25 அந்த மாதிரி தான் போயிருப்பேன். ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பாப்பா நம்மள பாத்துக்கிட்டே இருக்கு, அந்த பைக்ல ஃப்ரெண்ட்ல போற பாப்பா. ஸோ அந்த டைம்ல என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்கு, ஆக்சுவலா நான் ஆஃபீஸ் போயிட்டு இருந்தேன், டேர்னிங்ல என்னோட ஆஃபீஸ் இருக்கு. ஸோ அந்த டைம்ல என்ன ஆயிடுச்சு, அந்த காரு போயிட்டு இருக்கும் போது உள்ள ஸ்கூலுக்குள்ள இருந்து வெளியில ஒரு கார் வரணும் போல, அதுக்கு வரத்துக்கு வாட்ச்மேன் என்ன பண்ணிட்டாரு, வெளியில ஸ்பீடா ரோட்ல ஸ்பீடா வந்துட்டு இருந்த காரை சடனா நிறுத்தினதுனால காரு ஸ்பீட் பிரேக்கர் அடிச்சு பின்னாடி வந்து நான் வந்துட்டு சறுக்கிட்டே போயிட்டு அந்த கார்ல விட்டேன். ஆக்சுவலா நான் ஹெல்மெட் எல்லாம் போட்டிருந்தேன். இன்னொன்னு என்ன அப்படின்னா ஹெல்மெட் போட்டிருந்துமே வந்துட்டு எனக்கு சறுக்கிட்டு போயிடுச்சு, பயங்கரமா சறுக்கிட்டு போயிட்டு நான் கார்ல பின்னாடி விட்டோமான்னு விட்டுட்டேன். விட்ட உடனே எனக்கு முட்டியில சரியான அடி, முட்டி ரெண்டு முட்டியுமே இப்பயும் வலிக்குது. ஆக்சிடென்ட் ஆகி ஒரு 3 days இருக்கும்னு நினைக்கிறேன், போன வெள்ளிக்கிழமை ஆச்சு, 2 days ஆயிடுச்சு, இன்னைக்கு சண்டே. ஸோ பயங்கரமா வலிக்குது. அண்ட் அதுக்கப்புறம் அந்த லைட்டா இங்க ஒரு ஸ்கிராப், லைட்டா இங்க ஒரு காயம், அவ்வளவுதான். அண்ட் வந்துட்டு யாஷிக்கு ஒண்ணு வாங்கல, யாஷிக்கு பாத்தீங்கன்னா இந்த கம்பி மட்டும் லைட்டா தேஞ்சிருச்சு, மற்றபடி எதுவும் ஆகல எனக்கு. இதுல இன்னொன்று என்னன்னா எனக்கு பின்னாடியே பாத்தீங்கன்னா பஸ், ஸோ நான் விழுந்ததுக்கும் பஸ் பிரேக் அடிச்சதுக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லாம் பஸ் வந்துட்டு இருந்தது. ஏன்னா அது கொஞ்சம் சின்ன ரோடு, சரி இந்த மாதிரி ஏதாச்சும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக போயிட்டு போறேன். ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு, ஸ்லோவாக தான் வந்துட்டு இருந்தாரு. அதனால இந்த வண்டி என் மேலே ஏத்தல, என் வண்டி என் வண்டியை இந்த பஸ் ஸ்டாப் மட்டும் நான் மறக்கவே மாட்டேங்க. நான் 2014 நான் 12th முடித்தேன், 2015 இருந்து காலேஜுக்கு போகிற டைம்ல. ஸோ டெய்லியும் இந்த பஸ் ஸ்டாப் தான் வருவேன். எங்கிருந்து நம்ம வீட்டில இருந்து ஒரு பஸ்ஸு பிடிச்சி கிண்டிக்கு வந்து, கிண்டிலேருந்து ஒரு பஸ்ஸு பிடிச்சி நான் சொல்லிங்கன்னு இருப்போம். ஸோ சென்னையோட டிராவல் டைமே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும், ஏன்னா அவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் தான் காலேஜ். எதனால காலேஜ் அங்கே போய் சேர்ந்தோம்னா நம்ம எடுத்த மார்க் அப்படி பக்கத்தில் எந்த காலேஜ் போய் தரல. ஸோ நான் படித்த ஸ்கூல்லே வந்துட்டு காலேஜ் இருக்கு, ஸோ அங்கே தான் கொடுத்தாங்க. அது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, சரி ஏதோ எங்கே படிச்சிருக்கியே சரிவா அப்படின்னு சொல்லி கொடுத்த மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ இதனால நானும் என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருந்து கிளம்புவாங்க ஒரு மழையா பஸ் போகும், காலையில 7:00 வந்து 8:00 நான் இந்த இடத்துல இருப்பேன், 7:00 வீட்டுல இருந்து கிளம்புறேன், 8:00 நான் வந்துடுவேன். ஸோ இங்க இருந்து ஒரு பஸ் இருக்கும், அது சமப்பா இருக்கும். ஆக்சுவலா 119 சொல்லிட்டு ஒரு பஸ் கிண்டிட்டு சொல்லி போறாங்க, எல்லாருக்கும் தெரியும். அந்த பஸ் எப்படி இருக்குன்னா கண்டினியூஸா ஒரு 3 பஸ் இருக்கும் வச்சுக்கோங்க, எது ஃபர்ஸ்ட் எடுப்பாங்கன்னே தெரியாது. ஸோ நாங்கள் வந்துட்டு ஒரு பஸ்ஸில் உட்காந்துருப்போம், இதுதான் ஃபர்ஸ்ட் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா லாஸ்ட்டாக இருக்க பஸ் எடுத்துருவான். உடனே என்ன ஆகும், இந்த பஸ்ஸில் இருக்கிறவங்க எல்லாரும் ஓடி போயிட்டு அந்த பஸ்ஸில் ஏறிடுவாங்க. அப்போ இதே மாதிரி ரொட்டீனால் நடந்துகிட்டே இருக்கும், சமமாக இருக்கும். இதனாலே வந்துட்டு காலையில் எந்த பஸ் வருது, ஸோ எந்த பஸ் சீக்கிரம் போவோம் அப்படின்ட்டு வந்துட்டு கண்டக்டர் சொல்லவே மாட்டாப்புல. இருந்தாலும் நாங்கள் வந்துட்டு நாங்களாம் ஒரு ஐடியாலஜி பண்ணி ஓகே தான் கிளம்புது அப்படின்னா டக்குனு ஏறிடுவோம். மோஸ்ட்டாக வந்துட்டு நாங்கள் ஃபுட்போர்டு தான் கோயம்பு
இங்கே தான் க்ரௌடெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும், அப்புறம் பெருங்குடி அந்த டைம்லாம் கொஞ்சம் கம்மியானவுடனே சீட்டு கிடைக்கும். அதுலேருந்து ஒரு 3 ஸ்டாப் 4 ஸ்டாப்பில் நாங்கள் இறங்குற மாதிரி இருக்கும். ஸோ இறங்கிடுவோம். இன்றைக்காவது ஒரு நாள் சரி இன்னைக்கு ஒரு நாள் லேட்டாக போகலாம் அப்படின்றப்போ நல்லா ஜன்னல் சீட்டை பிடிச்சிட்டு ஹெட்ஃபோனு காதில் ஹெட்ஃபோனை மாட்டிட்டு நல்லா ஜம்முன்னு பாட்டு ஒன்று போட்டுட்டு அதே தூங்குறோம் வச்சுக்கோங்க காலையில் அதே பொறுமையாக போவாங்க. ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல்னால் இங்கேருந்து ஒரு 9:30 கரெக்டாக 10 மணி ஆகிடும் நான் காலேஜ் போகிறதுக்கே. ஸோ இதுதான் டெய்லி ரொட்டீனாக இருக்கும். சாட்டர்டே சண்டே என்றைக்காவது ஒரு நாள் சாட்டர்டே காலேஜ் வச்சுருந்தா போவோம், அப்படி இல்லை அப்படின்னா லீவ் போட்டு வீட்லேயே அப்படியே கிரிக்கெட் விளாடுறது டிவி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி செம ஃபன்னாக இருக்கும், ஜாலியாக இருக்கும் அது. ஓகே எஸ்கேஆர், இப்போ கரெக்டாக நம்ம எங்கே வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரி ரோடுக்கிட்டே வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸில் வந்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவோம். இந்த டேர்னிங்லலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க இருப்பாங்க கரெக்டாக. அந்த டேர்னிங்கில் இந்த இந்த இடத்துல இந்த இடத்துல நிற்பாங்க. எவனா ஹெல்மெட் போட்டு வரலையோ அவனா காலி. ஏ மஸ்டாங்கு போர்ஷு சரியான காருங்க, பச்சை கலரில் வேற லெவலில் இருப்பாங்க. ஐ திங்க் இந்த சைட் தான் வருது வருது வருது. லுக்கு பாருங்களேன், ஐயோ இந்த கா இதில் தெரியுதா கண்ணாடியில் லுக்கு. நம்ம கிராஸ் பண்ணுவோம் பாருங்க. போர்ஷு செமையா இருக்குல்ல, இதெல்லாம் 1 கோடி ரூபாய் வரும். செமையா இருக்கு பாருங்க, பச்சை கலர்ல அடே ஸ்மூத்தா அடே. ஐயோ திரும்புறாரா? இல்ல இல்ல ஸ்ட்ரைட்டா தான் வராரு. ஐயோ திரும்பிட்டாருங்க. சே ஆக்சுவலா அங்க ஒரு கட்டு வந்தது, நான் ஸ்ட்ரைட்டா வருவாரு எல்லாரும் காட்டலாம் அப்படின்னு நினைச்சேன், திரும்பிட்டாங்க. ஓகே எஸ்கேஆர், நம்ம பாத்தீங்கன்னா ப்ளூ கிராஸ் ரோடுக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் அந்த ப்ளூ கிராஸ் ரோடு பார்த்தீங்களா. ஸோ நம்ம வந்துட்டோம். இந்த ரோடு ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெட்டு தான், நிறைய பேர் பெட்டு எடுத்துகிட்டு வருவாங்க இங்கே செக்கப்புக்கு அண்ட் க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே A to Z வந்துட்டு இங்கே பண்ணுறாங்க. இறங்கு அபி அபி, பயப்படுறியா? அபி உனக்கு இன்னைக்கு ஊசி போட போறோம் அபி. செந்தா பாத்தீங்களா, இதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ப்ளூ கிராஸ் ஹாஸ்பிட்டலு. ஸோ நோ என்ட்ரி, அதாவது இங்கேயே ஸ்டாப் ஆகிக்கணும் காரு எதாவது எடுத்துகிட்டு வந்தா. ஏன்னா எல்லா இடத்துலையும் காலியாக போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாக்ஸ் இருக்கும். அப்போ அங்கே வருது பாருங்க ஒன்று, இங்கே பார்த்தீங்கன்னா டாக்ஸ் இருக்கும், இங்கே வந்து உட்காந்துக்கலாம். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க எவ்வளோ இருக்குன்னு டாக்ஸு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் டாக்ஸு. ஸோ அங்கே எவ்வளோ க்யூட்டாக ஒன்று படுத்து கிடக்கு. இந்த ஒருத்தன் ஓடி வரான், ஸ்மெல் அடிக்குதுல. இங்கே பாருங்க எஸ்கேஆர், இங்கேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாக்ஸ் தான் வச்சுருக்காங்க. நிறைய குட்டி குட்டி டாக்ஸ் இருக்குது. முடிஞ்சினா முடிஞ்சினா அபி, ஊசி போட்டாச்சா? எங்கே போட்டாங்க? கழுத்துலையா? இங்கேயா? இங்கேயா போட்டாங்க? கத்துச்சா இல்லையா? அமைதியாக இருந்துச்சா? சே வலிச்சிருக்கோம் தானே, வலிச்சுதா அபி? வேறு எதாவது சொன்னாங்களா? இந்த இது காமிச்சியா? அதுக்கு தான் இந்த மருந்து கொடுத்தாங்களோ, இல்லை அவங்க பார்த்தாங்களா தூக்கி வச்சு பார்த்தாங்களான்னு? சரி ஓகே எஸ்கேஆர், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன்லாம் போட்டாச்சு. இன்ஜெக்ஷன் போடுறத எடுக்க முடியல வீடியோ, ஸோ நான் உள்ளே போகலேன். தங்கச்சி தான் உள்ளே போயிருந்தா, நான் உள்ளே போயிருந்தேன்னா கண்டிப்பாக எடுத்திருப்பேன். நான் பில் பே பண்ண போன டைமில் ஊசி போட்டாங்க. ஓகே, நான் நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் வந்துட்டு இன்ஜெக்ஷன் போடணும். ஒரு 23rd வர சொல்லியிருக்காங்க. ஸோ 23rd வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டு உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேட்ச் ஒர்க்லாம் உங்களுக்கு காட்டிடுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எஸ்கேஆர் ஹாஸ்பிட்டல் வந்து செம க்ளீனாக வச்சுருந்தாங்க. உள்ளே ஃபுல்லாக செம க்ளீனு, வெளியில் மட்டும்தான் அந்த ஸ்மெல் இருந்தது. எதனால்னா நிறைய டாக்ஸ் இருக்கிறதுனால அந்த ஸ்மெல் இருந்தது. பட் உள்ளே போனீங்க அப்படின்னா செம்ம ஃப்ரெஷ்ஷாக செம்ம க்ளீனாக தாங்க வச்சுருக்காங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லு, அதுவும் பெட் ஹாஸ்பிட்டல் இப்படிலாம் வச்சுருக்கிறது வந்துட்டு ரொம்பவே அதிசயம் தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அபிக்கு வந்துட்டு இன்ஜெக்ஷன் போட்டாச்சு, உள்ளே வந்துட்டு கேமரா அலோடு இல்லை அப்படின்ட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணேன்,
கிட்டத்தட்ட ஒரு 650 ரேஞ்சில் வந்துருச்சு ஒரு இன்ஜெக்ஷன். அண்ட் 23rd அப்போ வந்துட்டு மறுபடியும் வந்து இன்ஜெக்ஷன் போட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிக்கு காதில் வந்துட்டு லைட்டாக அந்த புண்ணு புண்ணாக இருக்கும். ஸோ அந்த புண்ணுக்கு வந்துட்டு ஒரு மருந்தும் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 700 ஒரு 1000 கிட்ட வந்துருச்சு. 10K சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு நான் ஒரு கிவ்அவே தருவேன். என்ன கிவ்அவே தரலாம் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, பட் உங்களோட ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி அதை நான் மாற்றிக்கிறேன். ஸோ அது என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.